அன்பே வா எபிசோட் 22. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாள் இனிமையாய் தொடங்கியது. எல்லோரும் பரபரப்பாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. மித்ரா அகிலா ரூமுக்கு போகிறா. அகிலா ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்காங்க. மித்ரா, ஆண்டி அகிலா வா மித்ரா. மித்ரா, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு பட்டமாக சொன்னாங்க. அகிலா, ஆமாம் மித்ரா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ நீ ஃப்ரீ தானே? மித்ரா, ஃப்ரீ தான், சொல்லுங்கள் ஆண்டி. அகிலா, பார்வதிகிட்ட உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் எப்போ பாரு அவளை டார்கெட் பண்ணிகிட்ருக்க? மித்ரா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. ஆஃப்டர் ஆல் ஒரு சமையல்காரி, அவள் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? அகிலா ஒரு லுக் கொடுக்க. மித்ரா, பார்வதிகிட்ட எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆண்டி. அகிலா, எனக்கு போய் சொன்னால் பிடிக்காது, உனக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். பார்வதி விஷயத்தில் உன்னோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் நாளாக சரியில்லை மித்ரா. மித்ரா, பார்வதி பார்வதி பார்வதி, இந்த வீட்டில் எப்போ பார் பார்வதி, எதுக்கு எடுத்தாலும் பார்வதி, எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் பார்வதி. கேட்டால் இந்த வீட்டில் ஒருத்தி அப்படி என்னதான் செஞ்சான்னு தெரியல. ஆது என்னடானா, 10th கூட பாஸ் பண்ணாதவளை குட்வில் அம்பாசிடர் ஆக்கி எனக்கு எதிராக நிற்க வச்சு சந்தோஷப்படுறாரு. அருணுக்கு இந்த உலகத்துலேயே அவள் தான் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் கூக். ஐஸ்வர்யா அவளை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்ருக்கா. அங்கிளுக்கு எப்போ பாரு அவள் மேலே சாப்டான்னு. இப்படி எல்லாரும் அவள் பக்கம். நீங்களும் மனஜ ஆண்டி மட்டும்தான் எனக்கு சப்போர்ட். இப்போ நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நேற்று அவளுக்காக என்னை திட்டினீங்க. நான் அவளுக்கு வேலை சொல்லக்கூடாது ஆண்டி. நீங்கள் என்னை மூத்த மருமகள்னு சொல்கிறீங்கள, எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? அகிலா அவளை ஒரு வித ஷாக்கோடு பார்க்க மித்ரா கண்டினியூஸ். மித்ரா, ஒரு தகுதியும் இல்லாத அவளை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதனால தான் அவளை பார்த்தா எனக்கு கோபம் வெறுப்புன்னு எல்லாம் வருது. மித்ரா, எந்த ஒரு தகுதியும் இல்லாத அந்த பார்வதி தான் எல்லாருக்கும் ஸ்பெஷல்னா, அப்போ நான் யார்? நான் ஸ்பெஷலாக தெரிய வேண்டிய ஆதிக்கு கூட நான் தேவையில்லாதவன். ஆதி அவளுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்கும்போது எனக்கு அவளை கொலை பண்ணாலும் தப்பு இல்லைன்னு தோணுது ஆண்டி. அகிலா சத்தமாக, போதும் நிறுத்து மித்ரா, விட்டால் பேசிகிட்டே போகிற. ஒருத்தர் பிடிக்கிறதும் பிடிக்காததும் அவங்க நடக்கிறத வச்சு தான் இருக்குது. சாதாரண பொண்ணாக எந்த தகுதியும் இல்லாமல் இங்கே வந்த பார்வதி எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்கா. எல்லா தகுதியும் இருக்குன்னு மருமகளாக இங்கே வந்த நீ உன் தகுதிக்கு கீழே நடந்துக்கிட்டு அவ்வளோ குற்றம் சொல்கிறியா? இதை நான் சுத்தமாக அவன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல மித்ரா. இப்போ உன் பிரச்சனை என்ன? ஆதியை நீ மிஸ் பண்ணிடுவோங்கிற பயம் அதானே? இப்போ சொல்கிற கேளு. உனக்கும் ஆதிக்குமான கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆதிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக அவன் பர்த்டேக்கு சொல்லலாம்னு இருக்கேன். போதுமா? இன்னையாச்சும் யாரையும் காயப்படுத்தாத, நீ போகலாம். மித்ரா ஹாப்பியாக, நிஜமாக ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அகிலா அலட்சியமாக ஒரு லுக் கொடுக்குறாங்க. மித்ரா ரூம் விட்டு நேராக வனஜாக்கிட்ட போகிறா. வனஜா, என்ன மித்ரா ரொம்ப ஹாப்பியாக இருக்க? மித்ரா, நந்தினிக்கு கால் பண்ணுங்க ஆண்டி, ரெண்டு பேர்கிட்டையும் நான் ஹாப்பி நியூஸும் சொல்கிறேன். நந்தினிக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல வனஜா நந்தினி கூட செம ஹாப்பி. மித்ரா, என்ன எப்படி வெறுப்பு ஏற்றினாங்க? இப்போ பாருங்கள் இந்த நியூஸை சொல்லி நான் அவங்களை வெறுப்பு ஏற்றுறேன். வனஜா நந்தினி, லூசா மித்ரா நீ. வனஜா, இந்த நியூஸ் இன்னும் அந்த சைடில் யாருக்கும் தெரியாது, இப்போ நீ போய் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அகிலா ஆதி பிறந்தநாள் அன்றைக்கி சொல்லி அவனுக்கு ஷாக் கொடுக்கட்டும். நந்தினி, அது மட்டும் இல்லை மித்ரா, இந்த நியூஸ் தெரிஞ்சால் அவங்க ஏதாவது பிளான் பண்ண சான்ஸ் இருக்குது, ஸோ இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம், அமைதியாக இரு. மித்ரா, ஓ அதை நான் யோசிக்கலை, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன். பார்வதி அவள் கேபினில் ஏதோ ஃபைல் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு கொஞ்ச நேரமாகவே யாரும் அவளை கவனிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அவள் திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை, அதனால் அவள் வேலையை மேற்கொண்டு பார்க்குறா.
இது மாதிரி ரெண்டு மூணு முறை நடக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவளால் பொறுத்துக்க முடியல. என்னென்னு பார்க்கலான்னு வேகமாக எழுந்து போகிறாள். எழுந்து போன வேகத்தில் யார் மேலேயோ மோதிடுறாள். எதிரில் இருந்தவங்களும் இதுதான் செஸ்னு அவள் விடாமல் நல்லா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பாரு மாமா என்ன பண்ணுறீங்க, இது ஆஃபீஸ். ஆதி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஆஃபீஸ் வீடு எதுவாக இருந்தாலும் நீ தாமா என் பொண்டாட்டி, அப்போ உன்னை தானே கட்டி பிடிக்க முடியும். பாரு யாராவது வரப்போகிறாங்க மாமா, அப்புறம் மாட்டிப்போம். ஆதி நான் நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வரை யாரும் இந்த கேபினுக்கு வரமாட்டாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அண்ட் டிஸ்கஷன் இருக்குதுன்னு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால் பொண்டாட்டி நீ என் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது. பாரு பிளான் எல்லாம் நல்லா தான் போடுறீங்க மாமா. ஆதி உன்னை என் கைக்குள்ளே கொண்டு வர இப்படியெல்லாம் பிளான் போட்டால் தான், இல்லை யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நேற்று நீயும் அம்மாவும் மிஷினில் மாட்டிருந்தப்போ எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா. பாரு அதுதான் நீங்கள் பிடிச்சிருக்க பிடியிலேயே தெரியுதே மாமா. ஆதி நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் உன்னை எனக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும்னு. கொஞ்ச நேரம் இப்படியே போக பாரு ஆதி பிடியிலேருந்து விலக ட்ரை பண்ணுறா. அவள் விலகும்போது அவள் முடி ஆதி ஷர்ட் பட்டனில் மாட்டி மறுபடியும் ஆதி மேலே விளரா. ஆதி பாத்தியா உன் முடிக்கு கூட என்னை விட மனசு இல்லை. பாரு அவள் முடியை எடுத்து விட்டுட்டு, அது என்ன பண்ணுமாமா, நீங்கள் நான் ஹக் பண்ணும்போது நான் அமைதியாக இருந்த மாதிரி நீங்கள் என் முடியை பட்டனில் மாட்டும் போது அதுவும் அமைதி காக்குது. ஆதி பல்ப் ஸ்மைலோட பார்த்துட்டியா. பாரு ஆமான்னு தலையாட்டுறா. பாரு மாமா எனக்கு ஒரு டவுட். ஆதி என்னன்னு புருவத்தை தூக்கி காட்டுறாங்க. பாரு மாமா நீங்கள் பிஸ்னஸ் அம்மாகிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க, இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா மாமா. ஆதி ஓய் என்ன கிண்டல் பண்ணுறியா, உன்னைன்னு காதை திருகுறாரு. பாரு சினுங்கிறா. பாரு கொஞ்சம் சீரியஸ் மூடுக்கு வந்து, மாமா நேற்று மிஷின் ஆக்சிடெண்ட்டில் எனக்கு டவுட் இருக்கு மாமா, அது சாதாரணமாக நடக்கலை, அவங்க குறியும் அம்மா இல்லைன்னு தோணுது. ஆதி எனக்கும் அப்படி தான் தோணுது, அதை பற்றி என்கொயர் பண்ணலாம்னு தான் வந்தேன், ஆனால் இப்போ வேறு ஒன்று தோணுது. பாரு என்ன மாமா. ஆதி என் பர்த்டே வரை நான் நம்ம விஷயத்தை அம்மாக்கிட்ட சொல்கிற வரை நீ என் கண்ணு முன்னாடியே இரு, தனியாக எங்கேயும் போகாத. நான் என்ன கேட்க போகிறேன்னு அம்மாவை தவிர எல்லாருக்கும் தெரியும். ஸோ நந்தினி மித்ரா சித்தின்னு இவங்க யாராலையாவது உனக்கு ஆபத்து காத்துட்ருக்கு, தனியாக எங்கேயும் போகாத. கோவிலையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் மாமா இல்லை ஐஸ்வர்யான்னு யாரையாச்சும் கூட கூட்டிகிட்டு போ, புரியுதா. பாரு மாமா நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுறீங்கன்னு தோணுது, எனக்கு எதுவும் ஆகாது மாமா. ஆதி இதுவே உன் மாமியார் சொன்னால் கேட்ப, நான் சொன்னால் கேட்பியா. அருண் சொன்னான் அண்ணி உன்னை மட்டும் இல்லை அம்மாவை கூட லவ் பண்ணுறாங்கன்னு. எனக்கு பிடிச்சதெல்லாம் என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கும்னு சொன்னேன், ஆனால் இப்போ அருண் சொன்ன மாதிரி என்னை விட அம்மாவை தான் ஜாஸ்தி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறாரு. பாரு கோச்சிக்காதீங்க மாமா, இப்போ என்ன நான் தனியாக போகக்கூடாது அப்படி தானே. சரி போகலை, இதுக்கு போய் அம்மா மேலே பொறாமைப்படுறீங்க. ஆதி பார்வைக்கிட்ட இழுத்து நல்லா பிடிச்சிக்கிட்டு, ஆமாம் பொண்டாட்டி என்னை விட உன் மேலே அதிகமாக அன்பு பாசம் காதல் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. உனக்கு என்னை விட யாரையாவது அதிகமாக பிடிக்குமான்னு யோசிக்க கூட முடியலை. நான் எப்படி இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியலை. இப்போ என்னையே எனக்கு அடையாளம் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நீ இல்லைன்னா ஆதி இல்லை. பாரு கண் கலங்கி என் உயிரே நீங்கள் தான் மாமான்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். லேட்டர் தட் டே ஆக்சுவலி நைட் எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நேரம், அகிலா ஆதிக்கிட்ட ஏதோ கேட்க அவர் ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் ஆதி அங்கே இல்லை. ஸோ அவருக்கு கால் பண்ண அவர் மொபைல் ரூம்லேயே ரிங் ஆகுது. ஆதி வீட்டில் தான் இருக்கணும்னு அவர் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாங்க, வீட்டில் ஆதி இல்லை. கார்டனில் இருப்பாரான்னு அங்கே போய் பார்க்குறாங்க, ஆதி அங்கே தான் இருக்கார். அகிலா தான் ஆதியை பார்த்தாங்க, ஆனால் ஆதி அம்மாவை பார்க்கல. ஆதியை கூப்பிட கிட்ட போகிறாங்க, அப்போ தான் அவள் ஃபேஸை பார்க்குறாங்க. ஆதி தன்னை மறந்து தன்னை சுற்றி இருக்கிறத மறந்து
ஏன் இந்த உலகத்தையே மறந்து போய் நிற்கிறாரு. அவர் முகத்தில் ஒரு மந்தகாச புன்னகை பரவி இருக்கு. எதையோ ரசித்து பார்த்துட்ருக்காரு. அவர் பார்த்துட்ருக்க திசையை நோக்கி அகிலா பார்க்குறாங்க. பார்த்தவங்க அதிர்ச்சியிலும் வரைஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா ஆதி மெய் மறந்து பார்த்துட்ருக்கிறது தன் தம்பிக்கிட்ட சிரித்து பேசி குறும்புத்தனம் பண்ணி ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்கிற பார்வதியை தான். அகிலா ஆதியோட முகத்தில் அன்பு, பாசம், சந்தோஷம், கண்டிப்பு, கோபம், வெற்றி, உற்சாகம், வெறுப்பு, அதாவது நந்திரி அண்ணன் மித்ராவை பார்க்கும்போது, குழந்தையாக இருக்கப்போ குறும்புத்தனம், ஒரு முறை ஏமாற்றத்தை கூட பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க இந்த உணர்ச்சியை பார்த்ததில்லை. இதே மாதிரி தான் நேத்து பார்வதியை பார்த்தாரு. ஆனால் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருந்தது அகிலாவுக்கு ஞாபகம் வருது. இது எந்த வகை உணர்ச்சின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பமும் கொஞ்சம் பயம் கூட வந்துடுச்சு. ஆதியை டிஸ்டர்ப் பண்ணக்கூட தோணலை அவங்களுக்கு. அங்கிருந்து போகணும்னு மனசு சொல்ல திரும்பி போகிறாங்க. தச்சையெல்லாம் மேலே பார்க்கும்போது தான் மித்ரா பார்வதியை கோபமாகவும் ஆதி ஏமாற்றத்தோடவும் பார்க்குறது தெரியுது. அவங்க காதில் அவளை கொன்னா கூட தப்பு இல்லைன்னு காலையில் மித்ரா சொன்னது ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. தொடரும்.